வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே விழிதனில் வீழ்ந்தே நடி அத்தியாயம் ஐந்து ரஹீமிற்கு இவன் நடவடிக்கைகளை கண்டு ஆச்சரியமாய் போனது ஏண்டா மாப்பிள்ள அது எப்படா இத்தனை வருஷமா இல்லாம இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் நீ நீதான் பார் பக்கம் போகலைன்னா என்ன ஏண்டா போக விட மாட்டேங்கிற வாயெல்லாம் நம்ம நமங்குதுடா வாடா ஒரு குவாட்டர் வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங்காவது அடிக்கலாம் என்று கணேசனிடம் கூற கணேசனும் டே மச்சான் நான் குடிச்சா என் செல்லத்துக்கு பிடிக்கலடா சரக்கடிச்சா கூட இவ்வளவு போத வராதுடா அவளை பார்த்தாலே அன்னைக்கு முழுக்க அவ்வளவு கிக்கா இருக்குடா என்ன மூடா அவ முறைச்சி பார்த்தா பாரு சும்மா ஜிவு ஜிவுன்னு ஏறுதுடா நெஞ்சுக்குள்ள ஏன கண்களை திறந்து கொண்டே ஆகாயத்தில் பறந்தவனை ம் ஏறும்டா ஏறும் ஆமாம் உன் போதைக்கு என்ன ஊரு பார்க்குறியா நீ இத்தனை நாளாக சுற்றிக்கிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன் வீட்டில் எதாச்சும் பேசினாலும் கண்டுக்காமல் போயிடுவேன் இப்போ உன்னால் டெய்லி எங்கள் அப்பா கிட்டே திட்டு வாங்குறேன்டா மாப்பிள்ள உன்னை கெஞ்சி கேட்குறேன்டா காலையில் சாயங்காலம் மட்டும் இந்த பக்கம் வரலான்டா என்னால் எங்கள் அம்மாவும் சேர்த்து திட்டு வாங்குதுடா என்று புலம்பிய ரஹீமிடம் டேய் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்னு தாண்டா உங்களுக்கு இந்த தெருவில் வீடு பிடிச்சி கொடுத்தேன் என் டாலிங்க பார்க்காம என்னால் இருக்க முடியலடா எப்படா விடியும்னு பார்த்துருந்து குளித்து விடிஞ்சதும் விடியாமல் வரேன் இவனுக்கு காலையிலையும் சாயங்காலமும் பார்த்தா போதுமாம்ல போடாங்க என்று கணேசன் கோவப்பட டே மாப்பிள நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா அதற்கான அறிகுறி தான் இதெல்லாம் எங்கே உமூஞ்சிய காட்டு என்று அவன் முகவாயை பற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்ப கணேசனுக்கு கூச்சம் ஏற்பட்டது டே என்னடா பண்ணுற என்று அவன் கையை தட்டிவிட்டு சிரிக்க டே மாப்பிள்ள வெக்க வருதுடா உனக்கு ஆம்பளை வெக்கப்படுறது கூட அழக்தாண்டா இருக்கு ஒரு மார்க்கமாக ஆயிட்ட ஆனால் ஏண்டா இந்த இழவெடுத்த லவ் பண்ணா இப்படி மாறிடுறானுங்கன்னு நானும் யோசிச்சிருக்கேன்டா உன்னை பார்த்த பின்னாடி தாண்டா தெரியுது பசங்க எப்படி மாறுறாங்கன்னு என்று அவன் தோல் மீது கை வைத்து கூற ஏண்டா இதுதான் லவ்வா என்று கணேசன் சந்தேகமாய் ரஹீமிடம் கேட்க இதுல உனக்கு சந்தேகம் வேறையா சரி அப்போ ஒரு டெஸ்ட் வைப்போம் என்ன என்று ரஹீம் நைட்டெல்லாம் தூக்கம் வராம அவ நினப்பாவே இருக்கா என்று கேட்க அட ஆமாண்டா என்று ஆச்சரியப்பட்டான் கணேசன் அப்படியா சரி இப்போ ரெண்டாவது கேள்வி காலையில எழுந்ததும் ஊத்தப்பல்ல கூட விளக்காம கக்கூசுக்கு கூட போகாம அவளை பார்க்கணும்னு தோணுமே என்றவனை மச்சான் எப்படிடா என்று கணேசன் ஆச்சரியப்பட இரு இரு அவசரப்படாத சோத்த போட்டு வச்சா திங்குற சோத்துல கூட அந்த புள்ள மூஞ்சி தெரியுதா ஆண்டாள் அம்மா பேசினா கூட அந்த புள்ள பேசுற மாதிரியே இருக்குதா என்று கேட்க மச்சான் எப்படிடா கரெக்டாக சொல்லுறேன் உனக்கு இப்படி இருக்காடா உனக்கு யார்டா தெரியுறா என்று அவனை பிடித்து உலுக்கினான் கணேசன் அந்த கருமை எனக்கு எதுக்கு வருது லவ் பண்றவன் பூரா இப்படி தானே புலம்பிக்கிட்டு தெரியுறான் இதுக்கு என்ன அமெரிக்கா போயா படிச்சிட்டு வரணும் டே மாப்பிள்ள உனக்கு லவ் ஃபீவர் வந்துருச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்று ரஹீமிடம் உண்மையாவாடா சொல்கிற ஆனால் நான் எப்படிடா அவ்வளோ லவ் பண்ணுவேன் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கணும்டா இப்போ என்னமோ குடிக்கணும்னு தோணலை அதனால் குடிக்கல ஆனால் ஃப்யூச்சர்லேயும் அப்படியே இருக்க முடியாது மச்சான் இவளுக்கு குடிக்கிறவங்களை கண்டாலே ஆகாது எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது மச்சான் சும்மா ஏதாவது உளராதடா இது ரஹீமின் முதுகில் தன் கையால் ஒன்று போட்டு கூற அப்போது கிளம்பு இப்போவே போய் சரக்கு அடிக்கிறோம் நம்ம வேலையை பார்க்குறோம் பொழுதுக்கும் இந்த புங்க மரத்தடியில் உட்கார்ந்து நீ அந்த கறிக்கடையை பார்க்குற என்னால் பார்க்க முடியாது கிளம்பு கிளம்பு என்ற ரஹீமை ஒருவித யோசனையுடன் பார்த்தவன் சரிடா வா போலாம் என்றவாறு அங்கிருந்த பைக்கை எடுத்து ஸ்டார்ட் செய்தான் மீண்டும் நிமிர்ந்து பத்மினியின் கடையை பார்க்க மும்முரமாய் வேலை செய்து கொண்டிருந்தவள் சட்டென இவனை பார்க்க இவன் தலையை கோதிக்கொண்டே பைக்கை ஸ்டார்ட் செய்து கொண்டு ரஹீமோடு கிளம்பி போனான் பைக்கை கிளப்பியவன் நேராய் சென்ற பாரில் நிறுத்த இருவரும் ஜோதியில் கலக்க ஆரம்பித்தனர் தன் நண்பனை தெரிந்து கொள்ள அழைத்து வந்தான் என்றால் கணேசனும் குடியை விட அவளொன்று நிரூபிக்க வேண்டி வந்திருந்தான் மெல்ல மெல்ல இருவருக்கும் போதை ஏறிக்கொண்டிருக்க கணேசனின் மன போராட்டங்களை மறக்க வைப்பதை விட்டு அதை பேயாட்டம் போட வைத்தான் அந்த பாழாய் போன போதை அரக்கன் அவளை நினைக்க கூடாது என்று அவன் அடித்த ஒவ்வொரு டம்ளர் சரக்கிற்கும் அவள் வந்து திட்டிவிட்டு போனாள் டேய் புறம்போக்கு பன்னாட பரதேசி நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா இதனால் அடிச்சா கூட உனக்கு புத்தி வராது என்று கையில் துடைப்பத்துடன் அவன் கண்முன் தோன்றினாள் பத்மினி டே மச்சான் அவளை போக சொல்லடா எதுக்குடா எங்கேயும் வந்தா அவளை பார்க்கக்கூடாதுன்னு தானே இங்கே வந்தேன் இங்கேயும் எதுக்குடா வந்தா என்று ரஹீமிடம் முறையிட ஏ அவ அவ என்று வடிவேல் பாணியில் கேட்க ரஹீம் தன் கண்களை நன்றாக தேய்த்து விட்டு பார்க்க அங்கு அனைத்து குடிமகன்களும் தத்தம் கடமைகளில் கண்ணாய் இருப்பதை கண்டு இங்கே யாருமே இல்லையடா ஜெமினி நீ யாரை சொல்கிற வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போய் அடிக்கிறாளுகன்னு பார்த்தா ஏண்டி பாருக்கும் வந்துட்டீங்களா இப்போ ஆம்பளைங்களுக்கு எங்கேயும் பாதுகாப்பு இல்லாம போச்சு ஏ எவடி அவ எங்கள் ஜெமினி கிட்ட மோதுறவ என்று போதையில் அலப்பறை கொடுக்க அவதான்டா அங்க பாரு விளக்கு மாத்தோடு வெளியே போறா பாருடா என்ற கணேசன் இருடி வரேன் என்று எழுந்து சென்றவனை எங்கடா ஜமினி எவடா போறா இருடா நானும் வர ஏய் எவடி அவ ஏன் மாப்பிள்ளைய மிரட்டுறவ இரடி இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்று கணேசனின் பின்னாலேயே சென்றான் ரஹீம் கணேசனின் பின் வெளியே வந்த ரஹீம் எங்கடா யாரையும் காணோ என்றவன் வழியில் சென்று கொண்டிருந்த வயதான பெண்மணியை காட்டி ஒரு கிழவி தாண்டா போகுது ஜெமினி அதையாடா சொல்கிற என்று கணேசனை கேட்க அவ பாட்டு இல்லடா என் பியூட்டிடா என் பத்மினிடா என்னை ஏண்டா எருமை குடிச்சேன்னு வந்து அடிக்கிறாடா நான் பாட்டுக்கு செவனேனு தாண்டா அவளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எதுக்குடா என்னை கூட்டிக்கிட்டு வந்து குடிக்க வச்ச உன்னால் என் பியூட்டி கோச்சிக்கிட்டு போகிறாடா எல்லாம் உன்னால் தாண்டா என்று ரஹீமின் சட்டையை பிடித்து உலுக்கியவனை என்னது ஊம் பத்மினியா ஜெமினி நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லடா உனக்கு லவ் ஃபீவர் வந்துடுச்சுன்னு இப்போ பாரு நீ தான் சும்மா பார்க்குறேன்னு பீலாவிட்ட ஓகே நாம் வேணா போய் அவகிட்ட சாரி கேட்கலான்டா மாப்பிள்ள டே நான் உனக்கு மாப்பிள்ள நீ எனக்கு மச்சான் அப்போ அவள் உனக்கு தங்கச்சி தங்கச்சியை அவ இவனு மரியாதை இல்லாமல் பேசுகிற நான் சென்ஸ் ஒழுங்கா மரியாதைய பேசுகிறாள் என் டுபுக்கு என்ற கணேசனின் வார்த்தைக்கு சரிடா மாப்பிள்ள இன்றைக்கே நான் என் தங்கச்சியை தத்தெடுத்துக்கிறேன்டா என் தங்கத்தை என் உடன் பிறப்ப இனிமே வாங்க தங்கச்சி போங்க தங்கச்சின்னு மரியாதையாக கூப்பிடுறேண்டா என்ற ரஹீமிடம் என்னடா தத்தெடுத்துக்கிறேன் என் பியூட்டி உனக்கு அவ்வளவு கேவலமாக போயிட்டாளா என்று எகிற அடேய் இனிமே அப்படி ஒரு பீஸை பெத்தெடுக்க முடியாதுடா எங்கள் வாப்பா பாவம் அவர் ஒரு டம்மி பீஸு அவருக்கு எங்கே அது மாதிரி ஒரு டெரர் பீஸு பிறக்கும் தத்து தான் எடுக்க முடியும் என்று பாரின் வாசலிலேயே நின்று அலப்பறை கொடுத்து கொண்டிருந்தனர் இருவரும் நீ அப்படி வரியா அப்போ ஓகே நீ தத்தெடுத்துக்கோ அப்புறம் மச்சான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி சீரெலாம் கரெக்டாக செஞ்சிடணும் சரியா என் ஏஞ்சலுக்கு தான் பிடிக்கும் என்று கூறியவன் டே ட்ரவுசரு நான் உண்மையாவே அந்த புள்ளைய லவ் பண்ணுறேனாடா எப்படிடா மச்சா என்று தன் தலையை இரு கைகளாலும் பிடித்து கொண்டு யோசித்தவன் வாடா மச்சான் என் பியூட்டியை நான் இப்போவே பார்க்கணும்டா என்று நிறுத்தியிருந்த பைக்கை எடுத்து ரஹீமை பின்னால் ஏற்றிக்கொள்ள பைக்கை காற்றில் பறக்க விட்டான் கணேசன் இரவு மணி பத்தை கடந்திருக்க படித்து கொண்டிருந்த ராகினியையும் ரஞ்சனியையும் போய் படுங்க காலையில் நேரமா எழுந்து படிப்பீங்களா அக்கா நேரமாக எழுந்து வேலைக்கு போகணும்ல என்ற தெய்வானையின் குரலுக்கு புத்தகத்தை எடுத்து வைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த தம்பியின் அருகிலேயே பாயை விரித்து படுக்கையை போட்டனர் ராகினியும் ரஞ்சனியும் பத்மினி ஏற்கனவே படுக்கையை விரித்து படுத்திருக்க வெளியே சீறிக்கொண்டு வந்தது கணேசனின் வண்டி வண்டியை விட்டு இறங்கியவன் டே மச்சான் முதல் முதலா என் மாமியார் வீட்டுக்கு வரேன் என் குழந்தையாளுக்கும் என் குட்டி மச்சானுக்கும் ஒண்ணுமே வாங்காம வந்துட்டேனேடா என்று கவலைப்பட்டு கொள்ள டே நீ முடிவே பண்ணிட்டியாடா வாழ்த்துக்கள்டா மாப்பிள என்று அவனை ஆறு தழுவிக் கொண்ட ரஹீம் ஆனா நீ அடி வாங்குறத பாக்குற தெம்பு எனக்கு இல்லடா ஜம்மினி நான் இப்படி எஸ் ஆறன் என்று கிளம்பியவனை அவன் தோளோடு சேர்த்து அணைத்து எங்க ஓடுற என் பியூட்டி கையால அடி வாங்குறது எனக்கு பெருமைதான் வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு வா உள்ள போய் பேசுவோம் என்று அவனையும் அழைத்து பத்மினியின் வீட்டு படியேற நீ வாங்குடா ஒய் மீ என்ற ரஹீமோடு வீட்டிற்குள் நுழைந்தான் இவர்கள் வண்டி வந்து நின்ற சத்தத்திலேயே அப்பொழுதுதான் கண்ணசந்திருந்த பத்மினை திடுக்கிட்டு விழித்து கொள்ள எழுந்து வாயிலை நோக்கி வந்தாள் வாசல் படியில் இவர்களை பார்த்து துணுக்குற்று நின்றாள் இவனுங்க இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்கானுங்க என்று யோசித்தாள் அதற்குள் தெய்வானை உள்ள வாங்க தம்பி என்று அழைத்து விட்டிருந்தார் லேசான தள்ளாட்டத்தை சமாளித்து கொண்டு உள்ளே வந்தவர்களுக்கு உட்கார பிளாஸ்டிக் நாற்காலிகளை தெய்வானை எடுத்து போட பத்மினி தன் தாயை முறைத்து பார்த்தாள் அது மூன்று அறை கொண்ட வீடு என்பதால் ராகினியும் ரஞ்சனியும் உள்ளிருந்தவாறே நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தனர் நான் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல ஆனால் எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அதனால நான் உங்களை அக்கானு கூப்பிடவா என்று நேரடியாய் தெய்வானியை கேட்க அதை கேட்ட தெய்வானை பூரித்து போய் அதனால் என்னை தம்பி நீங்கள் தாராளமாக என்னை அக்கானே கூப்பிடுங்க என்று பதில் சொன்ன தாயை அம்மா என்று பல்லை கழித்தாள் பத்மினி ரஹீமோ ஃபர்ஸ்ட் விக்கெட் அவுட்டு நீ மாப்ள என கவுண்ட்ரு கொடுக்க அவளையும் சேர்த்து பார்வையால் எரித்தாள் பத்மினி அக்கா நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு கட்டுனா அவ்வளோதான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போவே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நல்லா யோசிச்சு நிதானமா சொல்லுங்க அது வரைக்கும் நான் அவளை லவ் பண்றேன் என்று கூற ஆத்திரத்தின் எல்லைக்கே போனால் பத்மினி அது வந்து தம்பி என்ற தெய்வானை இழுக்க அம்மா நீ சும்மா இரு என்றவள் தோ பாரு நீ விரும்பினா மட்டும் போதுமா நானும் விரும்பணும் அன்னைக்கே என்னோட பதில நான் உனக்கு சொல்லிட்டேன் நீ கிளம்பு முதல்ல என்று ஆத்திரப்பட தெய்வானை பத்மினி அவசரப்படாத பொறுமையா பேசு என்று அறிவுரை கூற கோபம் தலைக்கேறியது பத்மினிக்கு எதுக்குமா பொறுமையாக பேசணும் இப்பவும் குடிச்சிட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு போகிறோமே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம கூட ஒரு தடிமாட்டையும் இழுத்துட்டு வந்திருக்கானே இவன் கிட்ட என்னை பொறுமையா பேச சொல்றியா என்றவள் கணேசனிடம் திரும்பி நீ முதல்ல இடத்த காலி பண்ண இன்னும் அஞ்சு நிமிஷம் இங்கே இருந்தா நடக்கிறதே வேற என்று கூறியவளை அப்போதும் காதலுடன் பார்த்தான் கணேசன் அவள் பேசும்போது ஆடும் அவளின் கவரிங் ஜிமிக்கியை ரசித்தான் அவள் பேசும்போது குவிந்து விரியும் அவள் உதற்றழகை ரசித்தான் கோபத்தில் சிவந்த அவளது கன்னங்களை ரசித்தான் அக்னி ஜுவாலையாய் பட்டுப்பூச்சியின் சிறகை போல் அடித்து அவள் கண்களை ரசித்தான் எல்லாவற்றையும் ரசித்தபடி அவளை நோக்கி புன்னகைக்க நான் இவ்வளவு சொல்றேன் நீனும் பல்ல காட்டுற உனக்கு சூடு சொன்னையே இல்லையா என்று கேட்டதற்கு பதில் தராது சட்டமாய் அமர்ந்திருந்த நாற்காலியில் இருந்து எழுந்தவன் அக்கா உங்க பொண்ணு நான் ரெண்டு நிமிஷம் தனியா பேசணும் குழந்தையாளர்களை கூட்டிக்கிட்டு உள்ள போறீங்களா என்று கேட்க தயங்கி நின்ற தெய்வானையிடம் கண்டிப்பா என்னால உங்க பொண்ணுக்கு ஆபத்து வராது உங்க பொண்ணால் எனக்கு வந்தாதான் என்று கூறியவனை பார்த்து கிளிக்கென்ற ராகினியும் ரஞ்சனியும் சிரிக்க அவர்களை பார்த்த கணேசன் சாரிமா முத முதல்ல மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரல ஆமா உங்க பேர் என்ன என்று கேட்க என் பேரு ராகினி என் பேரு ரஞ்சனி என்று இருவரும் கூற போங்கடி ரெண்டு பேரும் உள்ள என்ற தங்கைகளை கடிந்து கொண்டவள் யாரடா அவங்களுக்கு மாமா என்று அவள் கோவப்பட டே ட்ரௌசரு நீ போய் நம்ம நெல்லை ஸ்டோர்ஸ்ல என் அக்கா பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா என தன் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து கொடுக்க சரிடா மாப்பிள என்றவாறு பணத்தை வாங்கி கொண்டு அவன் வெளியேறினான் தெய்வானை தன் மகள்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள் கோபத்தில் நின்றவளை நெருங்கிய கணேசன் பியூட்டி உனக்கு எப்படியோ தெரியாது ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜென்மத்தில் நீதான் என் பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஐ லவ் யூ என்று கூற பலார் என அவன் கன்னத்தில் அறைந்தாள் பத்மினி மலர் கரமென நினைத்த கரங்கள் இரும்பென மாறியதில் அதிர்ந்து போனான் கணேசன் விழிதனில் வீழ்ந்தே அடி அத்தியாயம் ஐந்து நிறைவடைந்தது இந்த கதையை உங்களுக்கு உடனே படிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிண்டில் லிங்க் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன் நான் இந்திரா செல்வம் நன்றி